இவன் பீட்டரு என்னோட ஃப்ரெண்டு, பிரச்சனைனா இவங்க தான் வருவேன் சின்ன வயசுல இருந்தே. மச்சான் உன் பிரச்சனைக்கு உன் பேரை மாத்த நல்லது எனக்கு தோணுதுடா. மச்சான் உன் பேரை மாத்த தானே அது கரெக்டா இருக்கும். மச்சான் உன் பேரை மாத்துறத தவிர வேற வழியே இல்லடா. பேரை மாத்து மாத்தாம போ, தயவு செஞ்சு என் கடப்பக்க மட்டும் வராதரா. பீட்டர் அவ இப்ப இங்க வருவா, அதான் ப்ரொசீஜரா. வந்து என்ன பாப்பா பாரு, நேத்து எங்க அப்பனை கூட தான் பார்த்தா. மச்சான் நான் என் பேரை மாத்திரலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. சூப்பர்ரா, இதுக்கு நீ ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, சிவராஜ் சித்த வைத்திய சாலை தெரியுமா உனக்கு? டேய் அதுக்கு பக்கத்துலடா. பெயரியல் பேராசான், நியூமராலஜியின் தாத்தா டாக்டர் கல்வி குணசேகர் ராஜா. பெயர் என்பது ஒருவரின் வாழ்க்கைக்கான மூலம் ஆதாரம். உங்கள் பெயரை அதிர்ஷ்ட பெயராக மாற்றினால் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்னாரின் வெளிநாட்டு பயண விவரங்கள். குதூகல நகரான பேங்காக்கில் பிரதி மாதம் 23ஆம் தேதி, குவைத்தில் 22ஆம் தேதி, அமெரிக்காவில் பிரதி மாதம் 30ஆம் தேதி. கும்ஃபு கலையின் பிறப்பிடமான சைனாவில் அன்னாரது விஜயம் பிரதி மாதம் 12ஆம் தேதி. அதான் தம்பி, உங்க பேரு கே7. செவன்லேயே பிறந்து செவன்லேயே பேர் வச்சா எப்படி விளங்கும்? விளங்காது. ஆனால் இதுக்கு மாத்து ரெமெடி ஒன்று இருக்கு. இதோட கூட்டுத்தொகை 9 வருது. அந்த 9 தூக்கி இங்கே போட்டிங்கன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். இப்போ படிங்க. கேனயன். ஆ, சொல்லும் போது எவ்வளோ அழகாக இருக்கு. அடுத்த மாதமே நீங்கள் கேனடா போறீங்க. ஓகே. இப்படி சாதாரண கேசவனா இருந்த என்ன, இவ்வளவு பெரிய கேனையன் ஆக்குறது ஐயா தான். இந்த மாதிரி பல கேனன்களை உருவாக்கணும்னு ஐயா ரொம்ப வேண்டிக்கிறேன். என்னடா இதெல்லாம், கொஞ்சம் மேல பாரு. தோனி சூப்பர் ஸ்டார், ஒபாமா பவர் ஸ்டார், சூப்பர்ல டோக்கன் நம்பர் 7 8 ரேகா. ரேகான்ற பேருக்குலாம் என்னடா கேடு, நல்ல பேர் தானே, அதெல்லாம் எதுக்கு மாத்த வருதுங்க இதுங்க? இல்ல சார், நான் தான் சார் ரேகா. ரேகா சார், சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. தாத்தா நீலாம் பேரை மாத்தி என்ன பண்ண போற? நாலு பேரை. உனக்குலாம் பேரை மாத்தி கூப்பிட்டு உனக்கு அது கேட்டு விடிஞ்சிரும். ஹலோ, நேம் சேஞ்ச் பண்ண வந்திருக்கீங்களா? இல்ல, என்ன கொடுத்துட்டு வேற ஃப்ரெண்டை சேஞ்ச் பண்ண வந்திருக்கேன். அதுவும் பெட்டரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார், நேம் சேஞ்ச் தான். நானும் நேம் சேஞ்ச் தான். சூப்பர் சார். எனமோ ஒன் ஆயிட்டீங்க சார். உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. கேட்டான்டா. ஆ, புரியுது புரியுது, எனக்கும் அதே ப்ராப்ளம் தான். என் பேரு பாவாடை சாமி. முழுசா கூப்பிட்டா சாமி பேர் தான். எங்க முழுசா கூப்பிடறானுங்க, சுருக்கி பாவாடை பாவாடைன்னு கூப்பிடறாங்க. என் தொழிலோ கேட்டுறீங்க, கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா பாவாடை அதை தூக்கி இங்க வை, பாவாடை இங்க வந்து தூக்கு அப்படின்றானுங்க. கேக்குறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு சார். அவ்வளோ கூச்சமா? பாவாடையாச்சு. அதான் என் ஃப்ரெண்டு சொன்னாரு, எங்க உங்க பேரை மாத்தீங்களே அப்படின்னு. மாத்திரதா மாத்திரமே, அதிர்ஷ்டமான பேரை மாத்திக்கலாமேன்னு இங்க வந்தேன். சூப்பர் சார். உங்க பேர் சொல்லவே இல்லையா? குஞ்சிதப்பா. ஐயோ, நம்ம பேரோட ரொம்ப மோசமால இருக்கு. இத சுருக்கி கூப்பிட்டா ரொம்ப அசிங்கமால இருக்கும் சார். எனக்கு முன்னாடி நீ, எல்லாருக்கும் முன்னாடி நீங்க தான் நேம் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா உங்க நிலைமை தான் கவலைக்கிடமா இருக்கு. தம்பிக்கு வயசு என்ன? 27ங்க. 27 வருஷமா இதே பேரோட தான் சுத்துறீங்களா? பின்ன வருஷத்துக்கு ஒரு பேரா சார் வைப்பாங்க? தம்பி படிச்சிருக்கீங்களா? காலேஜில் பொண்ணுங்கள்லாம் இதே பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்களா? இந்த மாதிரி கண்ட தேவாங்கெல்லாம் கலாய்க்குதுன்னு தான் சார் பெரிய மாற்றம் வந்தோம். நீங்கள் என்ன சொல்லலையே? இல்லை சார், கலாச்ச தேவாங்க சொன்னேன் சார். நீங்கள் வைக்க போகிற பேரில் இமீடியட்டாக பெரிய ஆளாயணும் சார். இம்மிடியட்டா பெரிய ஆளா? ஆமாம் சார். வச்சிடலாம். குஞ்சிதகாந்த். சூப்பர் சார். எப்படி சார் இந்த மாதிரி பேர்லாம் யோசிக்கிறீங்க சார்? எனக்கு லேட்டஸ்டா ஸ்டைலிஷா இஷ்யில் முடிகிற மாதிரி பேர் வேணும் சார். எப்படி? ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ், அந்த ரேஞ்சில். ரமேஷ், சுரேஷ், இஷ், இஷ், எஸ், குஞ்சேஷ்.
ஐயோ சார், எனக்கு அந்த இதுவே வேணாம் சார். எது இஷ்யே வேணாமா? அது வேணும் சார். அதுக்கு முன்னாடி இருக்கிறது அது வேணாம். அப்படின்னா உங்கள் ஜாதக டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் வேணும். மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், டேட் ஆஃப் பர்த் 23/5/1985 சார். இதை பார்க்குறேன். இருங்க, கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகணும்ல. ஓப்பன் பண்ணுங்க சார். மச்சான், ஓப்பன் ஆனோ பேர் மேட்ரு ஃபேஸ்புக்கில் போட்டுட்றானோ? கொஞ்சம் ஷட்டரை சாத்திட்டுறா. புடிச்சிட்டா தம்பி, நான் சொல்ற நம்பர்ல மட்டும் பேர் வச்சேன்னு வையி, சுக்கரன் உன் முன்னாடி வந்து கை கட்டி நிப்பான். என்ன சார் நேம் சேஞ்சா? என் தம்பி கூட ரொம்ப நாளா பிரச்சனையில இருந்தா, போன மாசம் தான் பேரை மாத்தினான், இப்போ யூஎஸ்ல இருக்கான். உங்களுக்கும் இனிமேல் நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். இவ்வளவு விஷயம் நடந்திருக்குது, அப்பெல்லாம் சொல்லாம அது எப்படா பிரச்சனைடா மட்டும் ஞாபகம் வருது? என்னடா இப்படி சொல்லிட்ட? நட்புனா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஓசியில் வாங்கி குடிக்கிறது. கரெக்ட். போன வருஷம் கூட நீ கேட்காமலே உன்னை கூட்டு போய் பீர் வாங்கி கொடுத்தேன்ல. ரெண்டு பீரை வாங்கி கொடுத்துட்டு 2000 தடவை சொல்லி காமிச்சிட்ற நீ. சரியே, அந்த பெட்டர் மேஸ் லைட்டே தான் வேணுமா? ஒரு பீர் தானே கூலிங்க இருந்துச்சு. சரி சரி, நான் குடிச்சிருந்தேன். பட்டனை திங்காத, பட்டனை திங்காதன்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஓப்பனரா மூஞ்ச பாரு, ஈமுக்கலி மாதிரி. இன்னமும் தெரிலடா, அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மச்சான் லைஃப்ல எல்லாமே கரெக்டா நடக்குது. இதே தான் நீ ஒவ்வொரு பொண்ணை பார்க்கும்போதும் சொல்ற. இது வேறடா. இப்ப கூட பாரு, ஒரு கூலிங் பேர் தான் இருந்துச்சு, அதுவும் எனக்கே கிடைச்சிருக்கு. அதுவா கிடைக்கல, நீயா புடுங்கி வச்சிருக்க. சரியே, அவ பேர் என்ன? கீதா மிஸ். கீதா மிஸ்ஸா? பசங்க எல்லாருமே அவளை அப்படிதான்டா கூப்பிடுறாங்க. பசங்க எல்லாருமே அவளை கூப்பிடுவாங்களா? டேய் டீச்சர்ரா, ஃபோன் நம்பர் வாங்கிட்டியா? இல்லைடா. உன் நம்பர் கொடுத்தியா? என்னடா, அப்புறம் எத்தனை நாளைக்கு தான் இப்படி மயக்க நடி சேரன் மாதிரியே இருக்க போற? நம்பர் வாங்குறதெல்லாம் கஷ்டம்டா. ஏன்டா நம்பர் வாங்குறதுலே குறியா இருக்கீங்க? நம்ம நம்பர் கொடுங்க. நம்ம நம்பர் எப்படிரா? உன் நம்பர் உன் உரிமை. என் தங்கம் என் உரிமை. புரட்சி போராட்டம் நடத்துவோம். உணர், நீங்க போயிட்டு வரதுக்குள்ள பெட்ரோல் ஏத்திடுவோம். நான் கொண்டு போய் விட்டுருவோம். வண்டி பிரச்சனை ஆச்சு, நீ கூட்டு போன, இப்பதான் ரெடி ஆயிடுச்சுல. நான் கூட்டு போறேன், உனக்கேம்பா சிரமம்? இதுல என்ன உணர் சிரமம்? நான் இந்த பக்கம் போறேன், ஸ்கூல் அந்த பக்கம் இருக்கு, போற வழி தானே. விட்டுட்டு போயிருக்க, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது பாருங்க. அவனே அங்கிளோட வரணும்னு ஆசைப்படுறான். யோ, இன்னைக்கு அவங்க ஸ்கூல் பிரின்சிபலை வர சொல்லிக்காரியா? நானும் போனியா? என்ன சமையல் குறி பார்த்துட்டு என்னென்ன லிஸ்ட் போடுறான் எல்லாம் உங்க அம்மா கொடுக்கற செல்லம் சார். பாருங்க, உங்க முன்னாடி வந்து எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நீங்க நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும் மட்டும் ஆசைப்படுறீங்க, அதுக்கான லெவல்ஸ் மெயின்டெய்ன் பண்றது இல்ல. நல்லா இருக்கா? உங்க பேரண்ட் டீச்சர் மீட்டிங். வாங்க, உங்க கிளாஸ் டீச்சரே வந்துட்டாங்க பாருங்க. மேடம், நீங்க என்ன பண்றீங்க? இந்த பையனோட லாஸ் மாருங்க சார். நான் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், ஒரு பெரிய மனுஷன் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. சாரி சார், இனிமே ஒழுங்கா படிக்கிறேன்னு சொல்றேன்னா பாருங்க. பண்ணிமுட்டேன். சாரி ஓனர். இந்த வயசுல நல்லா படிச்சாதானே ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உஷார் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். கிளாஸ் டீச்சர் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க? அவங்க சொல்லிதான் கொடுப்பாங்க. நாம தான் திருக்குறள்ல சொல்லியிருக்க மாதிரி கற்க கசடற கற்ப வைக்க கட்டுறதும் பெற்றதும்னு வாழ்ந்து காட்டணும். இட்ஸ் அவர் டியூட்டி. ஸ்கூல்ல படிக்கிறது பிரச்சனையா இருந்தா கிளாஸ் டீச்சர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி டியூஷன் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணணும். இப்படி எதுவுமே பண்ணாம ஸ்கூலுக்கு வந்தோமா போனோமான்னு இருந்தா அப்புறம் ஒன்னும் சக்சஸ் ஆகாது. என்ன கீதா மிஸ், ஆம் ஐ ரைட்? அட்லீஸ்ட் டவுட்னா கேட்கறது கிளாஸ் டீச்சர் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கியா? அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கியா? இவ்வளோ கேட்குறேனே, ஏதாவது பதில் சொல்கிறானா பாருங்க சார். இது என் கார்டு, பிடிங்க. இதில் என் நம்பர் இருக்குது, அவன் ஒழுங்காக படிக்கலன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், எப்போ வேணால் கூப்பிடலாம். மேடம், தம்பியை நாலு நாள் தான் கொண்டு வந்து விட்டாரு, அதுக்குள்ளே எவ்வளோ பாசம் பாருங்கள். ஓனர், என் நம்பர் என்னுரிமை. தம்பி, படிக்கிறதுக்கு பேக் ரொம்ப முக்கியம்ப்பா. கவலைப்படாதீங்க ஓனர், கார்டு கொடுத்துட்டேன்ல, இனிமேல் எல்லாம் கரெக்டாயிரும். எஸ்,
ஹலோ கீதா மிஸ். ஒரு வேலையா வந்தேன். அப்புறம் பசங்க எல்லாம் எப்படி படிக்கிறாங்க? ஏங்க ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன், பண்ணவே இல்லை. இன்னைக்கு காலையில் தானே கார்டு கொடுத்தீங்க, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பிரச்சனை இல்லைன்னா சொல்லியிருக்கலாம்ல.